ஹாய் கைஸ் எப்படி இருக்கீங்க ஒரு சேஞ்சுக்காக இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான டாபிக்கோட உங்கள் நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம் அதாவது இன்டர்நெட்ல யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோசியல் வெப்சைட்டுகள் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட்ல உள்ள மற்ற சுவாரஸ்யமான வெப்சைட்டுகளை யாருமே கண்டுக்கிறது இல்லை ஆனால் இன்டர்நெட்ல பல சுவாரஸ்யமான வெப்சைட்டுகள் குவிஞ்சு கிடக்குது அந்த மாதிரி வித்தியாசமான சில வெப்சைட்டுகளை இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் காட்ட போறோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி ஆன்லைன்ல எப்பவுமே பிஸியா இருக்கிறவங்க ஃப்ரீயா இருக்கும்போது உங்க மொபைல் போன்லேயே இந்த வெப்சைட்டுகளை அக்சஸ் பண்ணி பார்க்கலாம் சில வெப்சைட்டுகள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இன்னும் சில வெப்சைட்டுகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க கைஸ் வீட்டில் இருந்துகிட்டே ஒரு மியூசியத்தையே சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதுவும் 5 paisa செலவு இல்லாம அப்போ உங்களுக்கான வெப்சைட் தான் நேஷனல் மியூசியம் ஆஃப் விர்ச்சுவல் டூர் இந்த வெப்சைட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுல பெர்மனன்ட் பாஸ்ட் கரண்ட் எக்ஸிபிஷன் சொல்லி ஒரு 6 வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன வேணுமோ நீங்க கிளிக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாஸ்ட் எக்ஸிபிட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம் அதை செலக்ட் பண்ண உடனே மியூசியத்தில் உள்ள வெவ்வேறு ஹாலுடைய பேர்லாம் கொடுத்துருக்காங்க கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் சீக்ரெட் ஆஃப் த சாயில் ஃபார்மர் ஃபாசில் ஹால் இந்த மாதிரி வேறு வேறு ஹாலுடைய பேர்லாம் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ரூமை செலக்ட் பண்ணி அந்த ரூம்குள்ளே விசிட் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்சது என்ன டைனோசர் தான் அதனால் டைனோசரை போய் பார்க்கலாம் டைனோசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுமே அந்த ரூமுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகுது அது உள்ள டைனோசருடைய ஃபாசில்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க அந்த ரூம் ஃபுல்லாத்தையும் நீங்கள் 360 degrees பார்க்கலாம் பார்த்தீங்களா எப்படி லைவ்ல பார்க்குற மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அந்த ஃபாசிலுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஜூம் பண்ணி படிக்க கூட முடியுங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இதில் விஆர் ஆப்ஷனும் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விஆர் ஹெட்செட் போட்டு லைவாகவே பார்க்கலாம் செமையாக இருக்குதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலாம் அப்படின்னா இதில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி நீங்கள் லைவாக அந்த மியூசியத்தை விசிட் பண்ணலாம் ஆனால் பிக் பாஸ் வீட்டை பார்க்குறதுக்கு இதையாவது பார்க்கலாம்ல எதையாவது கற்றுக்கலாம்ல என்ன சொல்கிறீங்க ஆனால் இந்த வெப்சைட்டுடைய பேர் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க ஏ டோன்ட் வரி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் கைஸ் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம வெப்பில் ஏதாவது சர்ச் பண்ணால் அதோடைய ரிசல்ட் நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் கிடச்சி வெப் 2.0 வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்ச் பண்ணுற ரிசல்ட் இமேஜாகவும் வீடியோஸாகவும் கிடைக்க ஆரம்பிச்சு ஆனால் இப்போது வெப் 3.0வுக்கான டைம் வந்துருச்சுங்க இது மூலமாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி ரொம்பவே க்ளோஸாக 100% விர்ச்சுவலாக நம்மளால் இன்டாக்ட் பண்ண முடியுது இந்த வெப் 3.0வோட பெஸ்ட் காயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விஇடி இந்த காயினை அதிகமாக கம்பெனியில் நடக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இந்த காயினை வச்சு நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸை ஈஸியாக டாக் கூட பண்ணிக்கலாம் ஃபியூச்சர்ல இந்த VET காயினுக்கு தான் ஸ்கோப் ரொம்பவே அதிகமா இருக்குங்க இந்த VET காயினை நீங்க காயின் ஸ்விட்ச் குபேர் மூலமா ஈஸியா பெறலாம் இந்த காயின் ஸ்விட்ச் குபேர் அப்படிங்கிறது இந்தியாவோட மிகவும் நம்பிக்கையான ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இந்த காயின் ஸ்விட்ச் குபேர்ல உங்களுடைய KYC-ஐ கம்ப்ளீட் பண்றதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் ஆகும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க எங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய KYC-ஐ கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 50 ரூபாய் மதிப்புள்ள பிட்காயின் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெஃபர் பண்ணாலும் 50 ரூபாய் மதிப்புள்ள பிட்காயின் கிடைக்கும் ஆனா கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்றது முன்னாடி சொந்தமா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது நல்லது இந்த காயின் ஸ்விட்ச் குபேர்ல வெப் 3.0 NFT மெட்டாவர்ஸ் 85க்கும் அதிகமான காயின்கள் இருக்குது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க வெப் 3.0 காயினை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கோங்க கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் என்ன அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் ஓல்டு இந்த வெப்சைட் ரொம்பவே ஃபேமஸான வெப்சைட் லான்ச் பண்ண ஒரே வாரத்தில் 1.4 மில்லியன் மக்கள் இந்த வெப்சைட்டில் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படி என்ன அந்த வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த வெப்சைட்டில் உங்களுடைய வயசை காட்டும் வெறும் வயசை மட்டும் காட்டினா நம்மளுடைய லிஸ்ட்டில் இந்த வெப்சைட் வந்திருக்குமா இந்த வெப்சைட் வயசுக்கும் மேலே பல விஷயங்களை போட்டு புட்டு புட்டு வைக்குது அப்படி என்ன தான் காமிக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வெப்சைட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு செக் பண்ண போறியா இல்லை உன் ஃப்ரெண்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன் கேட்கும் அது செல்ஃப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டா பர்த் அதில் என்ட்ரி பண்ணுங்க கோ அப்படின்னு கொடுத்தது தான் தாமதம் உங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை அது புட்டு புட்டு வைக்குது என்னென்ன டீட்டெயிலாம் காமிக்குது அப்படின்னு பாருங்க உங்களுடைய ஏஜ் நீங்க பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனை தடவை மூச்சு விட்டுருக்கீங்க உங்களுடைய ஹார்ட் எத்தனை தடவை பீட் ஆயிருக்கு இந்த மாதிரியான பல விஷயங்களை அது புட்டு புட்டு வைக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க பிறக்கும் போது உங்க கூட எத்தனை பேர் பிறந்தாங்க இந்த பூமியில் எத்தனை பேர் இருந்தாங்க ஆனால் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாம் சொல்லுதுங்க அட இதோட விட்டுச்சா என்ன பூமியை மட்டும் இல்லை வானத்தையும் சேர்த்து கவர் பண்ணுறாங்க அதாவது நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சூரியன் கேலக்சியில் எத்தனை தடவை சுற்றி வந்திருக்கு இந்த பூமி சூரியனை எத்தனை தடவை சுற்றி வந்திருக்கு இந்த மாதிரியான பல டீட்டெயில்களை சொல்லுதுங்க இதுவரைக்கும் நம்ம பிறந்த தேதியே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த நம்ம பிறந்ததுலேருந்து இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது அட இதனால் என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்குதா இல்லையா
அது மட்டும் இல்லாம நம்ம பிறந்ததில இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் நடந்துருக்கு அப்படிங்கறத டேட் வைஸா கொடுத்திருக்காங்க. இதுல என்ன ஒரே ஒரு டிராபேக் அப்படினா எல்லாமே ஃபாரின் டீடைலா கொடுத்திருக்கானுங்க. அதுதான் கொஞ்சம் ஒட்ட மாட்டேங்குது, பேர் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன நம்ம ஊர் டீடைலா இருந்தா இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம பிறந்ததுல இருந்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு பாரு, ஆனா நம்ம தான் அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இப்ப நம்ம பார்க்க போற வெப்சைட்டுடைய பேர் என்ன அப்படின்னா வேல்டோமீட்டர். இந்த வெப்சைட் கொஞ்சம் சுவாரஸ்யமான வெப்சைட் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வெப்சைட்ல உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் லைவா டிஜிட்டல் மீட்டர்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த வெப்சைட்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வெப்சைட்ல கேட்டகரி வைஸா பிரிச்சு அதனுடைய நிகழ்வுகளை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, வேர்ல்டு பாப்புலேஷன், கவர்மெண்ட், சொசைட்டி, என்விரான்மெண்ட், வாட்டர், எனர்ஜி அப்படின்னு சொல்லி வேற வேற கேட்டகரியில் பிரித்து அது ரிலேட்டடான நிகழ்வுகளை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாப்புலேஷன் அப்படிங்கிறதுல பாருங்க வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளவு வேகமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் டீட்டெயில்ஸ் அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்விரான்மெண்ட்டில் பாருங்கள், CO2 எமிஷன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டன் எமிட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பைக் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளவு மொபைல் ஃபோன் சோல்ட் ஆயிருக்கு, எவ்வளவு இன்டர்நெட் யூசர்ஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க லைவாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவு சிகரெட் ஸ்மோக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் கூட இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயிலாம் அவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. இதில் போட்டிருக்க டீட்டெயில் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ணலை. விருப்பப்படுறவங்க இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணி இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக கொரோனாவுடைய அப்டேட்டையும் இந்த வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொரோனா பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரி வைஸ் எவ்வளோ பேருக்கு கொரோனா அட்டாக் ஆயிருக்கு, எவ்வளோ பேர் டெத் ஆயிருக்காங்க, எவ்வளோ பேர் க்யூர் ஆயிருக்காங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அது இங்கேயும் போய் நாங்கள் கொரோனா அப்டேட் தான் பார்க்கணுமா, அதான் சேனலுக்கு சேனல் காமிச்சு உயிரை வாங்குறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் இந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் பாருங்கள், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வெப்சைட்டுடைய பேர் அனிமா கிராஃப்ஸ். இந்த வெப்சைட் பர்சனலாக எங்களுடைய ஃபேவரட்டான வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் இன்ஜினியர் இல்லையா, அதனால் வி ஃபோர்ஸ் டு டெல் லைக் திஸ். அப்படிலாம் இல்லைங்க, உண்மையிலேயே இந்த வெப்சைட் சூப்பரான வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் பலவிதமான பொருட்களுடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிப்பலை சூப்பரான அனிமேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டுடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்கள், தையல் மிஷினு, கிட்டாரு, ஜெட் இன்ஜின், கார் இன்ஜின், கிரிப்டோ கரன்சி வரைக்கும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத அனிமேஷன் எஃபெக்டோட காமிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பாருங்கள், ஹேண்ட் கன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அனிமேஷனோட காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கார் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இதை விட கிளியரா யாருங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபைனலா இந்த வெப்சைட் உண்மையிலேயே சூப்பரான வெப்சைட், எல்லாருக்குமே எளிமையா புரியுற மாதிரி அனிமேஷன்ல சூப்பரா காமிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிற ஒரு ஃபன்னியான வெப்சைட் pointer.com. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னே ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வரும். இதில் நீங்கள் உங்களுடைய பாயிண்டர், அதாவது மவுஸை எங்கெல்லாம் மூவ் பண்ணுறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். 5 வயசாக்கு பிரோஜனம் கிடையாது, ஜஸ்ட் ஃபன்னியான ஒரு வெப்சைட் தான் இது. இந்த வீடியோவில் பாருங்கள், நாங்கள் கர்சரை எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணுறோமோ அதை பாயிண்ட் பண்ணுற மாதிரியே ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். நீங்கள் கர்சரை உங்கள் ஸ்க்ரீனில் எங்கேனாலும் மூவ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று வரும். ஜஸ்ட் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், இப்போ நாங்கள் காமிக்க போகிற இந்த அமேசிங்கான வெப்சைட் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில் உபயோகமாக இருக்கும். இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை வித்தின் அ செகண்டில் கலர் ஃபோட்டோவாக சேஞ்ச் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்லோட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும். உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு கலரைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் அ செகண்டில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கலர் ஃபோட்டோவாக சேஞ்ச் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், வெப்சைட்டில் இருந்து சில பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை எடுத்து உங்களுக்கு நாங்கள் கலரைஸ் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளவு தத்ரூபமாக இருக்குன்னு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப், அந்த ஷாப், இந்த ஷாப்னு எந்த விதமான டெக்னாலஜியும் தேவை கிடையாது. சிம்பிளாக ஒரே கிளிக்கில் நீங்கள் கலரைஸ் பண்ணலாம். இந்த ஃபோட்டோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி JPG இமேஜாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாச்சும் பண்ணலாம், பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ இருந்தால் கலரைஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணி போடுங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்துக்குமே ஆன்லைனில் ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரியான சில வெப்சைட்ஸை தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் எங்கள் கிட்டே வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 4-5 வெப்சைட்டை தூக்கிட்டு அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்துடுவோம், ஓகேவா? அதனால் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை டகா டகா டகான்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, பை பை.